எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2022 புதன்கிழமை திருநாள். இன்னைக்கு மதியம் 1 to 2 அப்படிங்கிற அந்த டைமிங்கை தவற விடாதீங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. அதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் அடையலாம். அது என்னங்களை பற்றி பார்ப்போம். ஹோரை அட்டவணையில் புதன் ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது புதன்கிழமை வரக்கூடிய புதன் ஹோரையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களால் சாதிக்க முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது, அனைத்தையும் சாதிக்கலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் வெற்றி கொள்ளலாம். அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள். புதன்கிழமைகளில் புதன் ஹோரை எப்பொழுது இடம்பெறும்னு கேட்டிங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை இடம்பெறும். அதை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இடம்பெறும். இந்த புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை இடம்பெறக்கூடிய அந்த புதன் ஹோரையில் சிறிதளவு வெந்தய விதைகள் அப்படின்னு சொல்கிற அந்த கொஞ்சம் வெந்தய விதைகளை எடுத்துட்டு நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிற உண்டியலில் கொஞ்சம் போடணும். இப்படி பணம் சேர்த்து வைக்கிற உண்டியலில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உண்டியலில் பணம் பல மடங்கு சேரும், பணம் பெருகுவதை உங்களால் பார்க்க முடியும். இது முதல் விஷயம். நகை வைக்கிற பெட்டி, பணம் வைக்கிற பெட்டி, கல்லா பெட்டி போன்ற பணம் புழங்கும் இடங்களில் புதன்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் வெந்தய விதைகளை போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பணம் பெருகுவதை உங்களால் பார்க்க முடியும். இந்த வெந்தயத்தை தங்க மூலிகையோடு ஒப்பீடு செய்வார்கள். இந்த வெந்தயத்தை சாப்பிட்டீங்கன்னா தங்க பஸ்பத்துக்கு இணையான சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி புதன்கிழமை புதன் ஹோரையில் இந்த வெந்தய விதைகளை கொஞ்சமாக எடுத்து பச்சை நிற பட்டு துணியில் மூட்டையாக கட்டி பீரோ அல்லது கல்லாப்பட்டியில் நீங்கள் பத்திரமாக அதை வைக்கும் பொழுது உங்களிடத்தில் பணம் சேருவதை கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வெந்தய விதைகள் என்பது புதன் பகவானினுடைய அருளாசி பெற்றது அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வெந்தயத்தை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் ஊற போட்டோ இல்லை அப்படியே நீங்கள் எடுத்துட்டு வெளியில் ஓரமாக தூவி விட்டுடுங்க. அப்படி தூவி விடுறச்சு அதை பறவைகள் எடுத்து செல்லும். இப்படி பறவைகள் அது உணவாக எடுத்து செல்லும்போது உங்களுக்கு இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதமான தடைகள், அதாவது திருமண தடை, தொழில் தடை, வியாபார தடைகள் என்று தடைகள் அத்துணையும் நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் இன்றைய தினத்திலே புதன் ஹோரையில் செய்யுங்க, பயனடையுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.